ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் உங்களுக்கு என்ன வீடியோ நான் காட்டலான்னு இருக்கிறேன்னா, ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி வந்து வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். பார்த்தாலே தெரியும், அதனால தான் நான் எல்லா ஐட்டம் வந்து அந்த என்னென்ன ஐட்டம்லாம் கரம் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. கரம் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், இது தாங்க பேசிக்காக தேவை. இது தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த நட்சத்திர இது அன்னாச்சிப்பூ சொல்லுவாங்களாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணுவாங்க, அன்னாச்சிப்பூ மாதிரியே இன்னொன்று கூட விற்கிறாங்க, அது பேர் எனக்கு தெரியல, ஞாபகத்துக்கு இப்போ வரல, இந்த வீடியோ பண்ணும் போது எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் வந்து பேசிக்காக வந்து இந்த ஐட்டம்ஸ் தாங்க கரம் மசாலா வந்து செய்கிறதுக்கு இது போதும். இது இருந்தாலே வந்து நம்ம வந்து நல்லா வாசனையாக நல்லா வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பிரியாணிகளெல்லாம் மணமணக்கிற கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலாவை நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டம்ளர் அங்கே எடுத்து வச்சுருக்கேன்ல்லங்க, அந்த அளவு உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் என்ன கப்பு நீங்கள் போடுறீங்களோ அதே அளவுக்காக, ஒரே அளவாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு சிறு தீயில் வச்சு லைட்டாக நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து கடாயிலேருந்து டைரெக்டாக வந்து கொட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கலங்க இந்த டம்ளர்லேயே வந்து 2 இது வந்து சோம்பு எடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து சோம்பு வந்து அதிகமாக போடணும், மீதி இருக்கிறத விட சோம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால் வந்து நம்ம வந்து சோம்பு வந்து இதில் வந்து நம்ம 2 கப்பு வந்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து லவங்கம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து சோம்பு வந்து நம்ம 2 கப் எடுத்தோம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லவங்கம் வந்து நம்ம வந்து 1 கப்பு தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? இது வந்து வீட்லி ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே அளவில் அப்படியே நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்களேன். இப்போ நான் வந்து சோம்பு வந்து 2 கப்பு சொன்னேன், லவங்கம் வந்து 1 கப்பு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்தால் போதும். பட் வந்து இது வந்து உடச்சி தூள் தூளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 கப் அளவுக்கு தான் வரும், ஓகேங்களா? இது வந்து பட்டை வந்து முழுசு முழுசாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டேன் நான். இதை வந்து நல்லா நான் வந்து சிறு தீயில் வந்து நம்ம வதக்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம்லங்க, ஏலக்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம்லங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். ஆனால் ஏலக்காய் வந்து இன்னும் கூட கொஞ்சம், ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்து தான் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா, இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்லங்க, அதை வந்து சேர்க்க போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான், 1 கப் அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு வந்து அப்படியே தோராயமாக தெரியலனா நீங்கள் வந்து கப்பில் வந்து சின்ன சின்னதாக தூள் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அந்த கப்பில் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நான் 1/4 டம்ளர் கிட்ட நான் எடுத்துருக்குறேன். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அது ரொம்ப கரம் மசாலாவில் வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், 10 போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகு, சீரகம், மிளகு சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் அரைக்கும் போதே நீங்கள் வந்து உங்கள் மிளகாத்தூள்லேயே நீங்கள் வந்து மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இது மிளகு சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் இன்னும் கூட 1/4 டம்ளருக்கு கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து உங்களுக்கு வந்து கரம் மசாலா மட்டுமே, அந்த பட்டை வகை மட்டுமே வரணும், மசாலா வகை மட்டுமே வரணும்னு நினச்சி நீங்கள் அது மட்டும் கூட போடலாம், ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் பேசிக்காக போடணும். 2 கப்பு சோம்பு, 1 கப்பு லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சலை அதெல்லாம் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு, 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை போட்டு சிறு தீயில் நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம். 5 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க. அதில் இருக்கிற ஈரப்பதத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து அதை கருகிடாமல் நீங்கள் அது பண்ணணும். நல்லா வந்து 5 மினிட்ஸ் வேறு எங்கேயும் போகாமல் அதே இடத்துல நின்று நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடித்தோடனே இந்த மாதிரி வந்து நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பட்டை இது பிரிஞ்சி இலை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக தூள் பண்ணலை, நான் பிச்சு பிச்சு போடலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டையும் அந்த பிரிஞ்சி இலையும் முதல்ல வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற இந்த சோம்பு, இந்த சின்ன சின்னதாக இருக்கலாங்க இதெல்லாம் நான் வந்து கடைசியாக அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்ல இந்த பட்டையும் லவ
பட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலையும் போட்டு நான் அரைச்சிட்ருக்கேங்க. அரைச்சி தூள் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விட வேணாம். 20 மினிட்ஸ் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டைட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 6 மந்த்து வரைக்குமே கூட நல்லா இருக்குங்க, நல்லா யூஸ் பண்ணலாம். ஒன்றும் உங்களுக்கு வந்து இதில் வந்து பூச்சி எதுவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் கரம் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக. இப்போ நான் பார்த்தனா ரொம்ப மையெல்லாம் அரைக்கலை, ஏன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் தாங்க அரைச்சேன், அதனால் ரொம்ப மையெல்லாம் அரைக்கலை. ஹோம் மேட் கரம் மசாலா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் பார்க்குறீங்க இல்லைங்க, இதில் பார்க்குற அந்த மசாலா அந்த எல்லாமே நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் அரைக்கிறது. ஸோ அதுக்கு அதில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுல தான் நான் எல்லா ஐட்டம் என்னுடைய குக்கிங் ப்ளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து வெளியே கடையில் வாங்குறதே கிடையாது, எல்லாமே வந்து மிளகாத்தூள்லேருந்து நான் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து அரைச்சி தான் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வெளியே என்ன தான் நீங்கள் வந்து லீடிங் ப்ராண்ட் வாங்குகிறேன், எனக்கு வந்து நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வந்து வெளியே வாங்குறீங்க. நான் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பெப்பர் பவுடரும் இந்த இது கரம் மசாலா மட்டும் நான் வெளியே தாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து வீட்டில் நீங்கள் அரைச்சி ஒரு வாட்டி அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அதோடய வாசனை எல்லாமே வந்து ரொம்பவே தரமாக இருக்கும். எந்த வித கலப்படமும் இல்லாமல் நம்மளுடைய என்ன சொல்லுது அந்த மசாலாலாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிரியாணி 65 இந்த நான்வெஜ் ஐட்டம் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை சிம்பிள் மெத்தட் தான், ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே அளவு முறை நீங்கள் அந்த கப்பில் அதே அளவு முறை ஃபாலோ பண்ணி அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைய அரைக்கணும்னு இல்லை, நீங்கள் நர நரன்னு அந்த பதத்தில் அரைச்சாலும் போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன சொல்லுது குக்கிங் சம்மந்தமாக நிறைய வளாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அதோட உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் இந்த வாரம் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வாழையில சேனலில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளேஸ்லையோ இல்லை எம்மியான குக்கிங் பிளாக்லேயோ உங்களை நான் சந்திக்கிறேன். அன்சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த விளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.